ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால்கோத். பிக் பாஸ் சீசன் 3ல இந்த வாரம் பார்த்திங்கன்னா 5 பேர் எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இந்த 5 பேரில் மக்கள் வாக்குகள் அதிகம் அளித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் தான். இன்றைக்கான ஒரு ப்ரொமோ, செகண்ட் ப்ரொமோ ஒன்று இறங்கியிருக்கோம். அதில் என்ன ஆகிட்டு அப்படின்னா, லாஸ்லியை வந்து எல்லாத்தையும் வேலை செய்ய கூப்பிடுறாங்க, காஃபி குடிச்சாச்சுலாம் வாங்கன்னு. உடனே சாண்டி வந்து எப்பவும் போல் கலாய்க்கிறாரு, நீ மட்டும் இங்கேருந்து பேசும்போது வேலை செய்ய போகமாட்டேன், இப்போ நீ கேப்டன் அப்படிங்கிற உடனே எங்கள் எல்லாத்தையும் கூப்பிடியா அப்படின்ன உடனே லாஸ்லியும் சொல்கிறாங்க, என்னுடைய வேலையை நான் எப்போவும் கரெக்டாக தான் பார்த்துருக்கேன் சரியா, இப்போ நீங்கள் எல்லோரும் காஃபி குடிச்சு முடிச்சாச்சு, ஸோ நான் வந்து எல்லோரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன், இல்லைனா கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க லாஸ்லியா. ஸோ உடனே வந்து கோவப்பட்டுட்டு லாஸ்லியா எந்திரிச்சு போயிட்டாங்க. அதில் முகேன் பக்கத்துலேருந்து கேட்டார், என்ன ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னோடனே கவின் வந்து சாண்டிட்டு சொல்கிறாரு, நீ வந்து அவள்கிட்ட சாதா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணுறண்ணா அப்படின்ன உடனே சாண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இத்தனை நாளாக சாண்டி வந்து எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்பம்லாம் கவின் கூட தான் இருந்தார். இப்போ லாஸ்லியாவை கலாய்ச்ச உடனே கவினுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு போல். ஸோ இதனால தான் எல்லோரும் கேட்டுட்ருக்க ஒரு விஷயம், உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் கவின்க்கு வாக்குகள் குறைய போகுதா, இல்லை பழையபடியும் கவின் ஃபேன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருக்க போகிறாங்களான்னு தெரில. ஏன்னா ப்ரொமோவில் ஒன்று காமிச்சிக்கிட்டு அப்புறம் எபிசோட் பார்க்கும்போது புஷினி போயிடும். ஸோ அதை பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த விதத்தில் கடைசி இடத்துல இருந்துகிட்ருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வனிதாவை பற்றி தெரியும். ஏன்னா போன வாரம் கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்தது, ஷெரின் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் மேலே அஃபேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருந்துச்சு. ஸோ இதனால் ஷெரின் ஃபேன்ஸாக இருக்கட்டும், தர்ஷன் ஃபேன்ஸாக இருக்கட்டும், வனிதா மேலே கொஞ்சம் கடுப்பில் தான், கான்ல தான் இருப்பாங்க. எனத்தான் இருந்தாலும் இன்னும் பல பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வனிதா பேசுகிறது ரொம்ப கரெக்டான விஷயங்கள். சேரன் வெளியில் போன விஷயத்தில் அவங்க சொன்னதாக இருக்கட்டும், ஸோ ஷெரின் விஷயத்தில் சொன்னதாக இருக்கட்டும், அவங்க வந்து கரெக்டாக தான் பேசுகிறாங்க. அவங்க ஒரு போல்ட் லேடி, அவங்க எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கிறாங்க. கமல் கூட அவங்கள தான் டார்கெட் பண்ணி அவங்க மூக்கு உடைக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு, நோஸ் கட் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வனிதாவுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருப்பினும் வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது 2 நாள் வாக்குகள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து வனிதாவுக்கு தான் ஓட்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரம் வந்து வனிதா வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த வீடியோவை பார்த்தா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.